ஹாய் ஐஸ், இப்போ நம்ம இன்னைக்கு சரவணன் மீனாட்சி எப்படி போச்சுன்னு தான் பார்க்க போகிறோம். ஏன் எப்படி முடிஞ்சுன்னா, இவங்களோட பார்ட்னர்ஸ் வந்துட்டு இல்லை, அவங்க கூட இருக்கிறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை, நம்ம டீலை கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் ஒரே குழப்பத்திலேயே என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முடிச்சிட்ருக்காங்க. அப்படியே அதான் ஏற்று முடிஞ்சு. இன்றைக்கி எப்படி தொடங்குதுன்னா, அதே மாதிரி தான், நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் டைம் தரோம், நீங்கள் அதுக்குள்ளே எங்கள் காசை நீங்கள் வந்துட்டு கொடுக்க பாருங்க, உங்களுக்கு ஒரு 6 மாதம் டைம் தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் என்னங்க இப்படி பண்ணுறீங்க, திடீர்னு இப்படி கேன்சல் பண்ணிட்டீங்களாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. முத்தவங்க வந்துட்டு, நான் சமைக்கிறேன் தானே நீங்கள் இந்த வாய்ப்பு தந்தீங்க, நான் தான் இப்போ கூட நல்லா தானே சமைச்சிட்ருக்கேன், நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காதீங்க, அந்த மெஸ்ஸோட நாங்கள் நல்லாவே சமைச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இவங்க கேட்கவே இல்லை. இவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க, தெரியுதே நீங்கள் என்ன எவ்வளோ இவ்வளோ வாய் பேசுகிறீங்க, ஆனால் பண்ணுறது ஒன்றுமே இல்லையே, நீங்கள் அங்கேவே ஹனிமூன் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க, இங்கே பாருங்கள் மெஸ் ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்ப திட்டிகிட்டு இருக்காங்க, இல்லை நீ என்ன சொன்னாலும் நம்ம ஒத்துக்க மாட்டோம், நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. அப்புறம் இவங்க எல்லாம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு சரவணன் அழுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. சார், நம்மளுக்கு கிடச்ச கடைசி வாய்ப்பும் போயிடுச்சு, எப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம வேலைச்சாமே, ஆமாம் பார்த்தியா, கடைசி நேரத்தில் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. முத்தழகும், ஆமாம் பார்த்தீங்களா எப்படி கடைசி நேரத்தில் ஆயிடுச்சுன்ட்டு, இதுதான் நான் முன்னாடியே ஜாக்கிரதையாக இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப புலம்பிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சரவணன் வந்து சொல்கிறாரு, அவ்வளோதான் முடிஞ்சு, இனி ஒன்றும் பண்ண முடியாது, மெஸ் வைக்கிறதே நம்ம மறந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மீனாட்சி உடனே அந்த பக்கத்துலேருந்து, ஏன் மறக்கணும், நம்ம மெஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வேலுச்சாமி தேவானெல்லாம், மீனாட்சி அதுக்கு எப்படி மீனாட்சி காசு வரும், அவங்களே போயிட்டாங்க நம்ம பார்ட்னர்ஸு, நீங்கள் நம்மளுக்கு காசே கிடைக்காது, அதுவும் இல்லாமல் அவ்வளோ பெரிய காசு நம்ம எப்படி புரட்ட போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மீனாட்சி வந்து சரவணன்ட்ட, நீ வந்துட்டு மெஸ் ஆரம்பிக்கிறதுக்கு வழியை பாரு, காசு நாங்கள் புரட்டுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னு சரவணன் கேட்குறாங்க. நான் மீனாட்சி வந்து அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து எங்கள் நகையெல்லாம் போட்டு காசு தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தேவானையும், ஆமாம் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்ருக்காங்க. ஆனால் நம்ம முத்தலுக்கு மட்டும் கோபமாகவே இருக்காங்க, எந்த நகையை தரணுமா அப்படின்ட்டு. ஏன்னா முத்தலுக்கு நகையை தரது கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. அதுக்கப்புறம் சரி, எல்லோரும் ஒத்துக்கிட்டாங்க, வீட்டில் இருக்க எல்லா பொண்ணுங்களும், சத்தியாவும் ஆமாம் அப்படியே பண்ணிடலான்னு சொல்கிறாங்க. ராஜியும், ஆமாம் என்கிட்ட இருக்க நகையை நான் தரேன், நீங்கள் ஹோட்டலில் பஸ் ஆமீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, எல்லாம் நகையை எடுத்துகிட்டு வர்றதுக்கு போகிறாங்க. ஃபஸ்ட் நம்ம ராஜி போகிறாங்க. ராஜி போயிட்டு நகையை எடுத்துகிட்டு வந்து சரவணன்ட்ட தராங்க. அதுக்கப்புறம் நம்ம இவங்க சத்தியா வந்துட்டு, இவ்வளோ நகை தான் என்ட்ருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சரவணனும், உன் புருஷங்கிட்ட இவ்வளோ நகையை காப்பாற்றுறதே பெருசுக்கா, பரவாயில்லக்கா அப்படின்னு சொல்லி வாங்குறாங்க. மீனாட்சியும் தராங்க. அதுக்கப்புறம் நம்ம தேவானையும் வந்துட்டு, இந்த நகையெல்லாம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ராஜி கல்யாணம் பண்ண வச்சுருந்த நகை எல்லாத்தையும் தந்துடுறாங்க. சரவணன் வந்து அதை ஏதோ அழுதுகிட்டே இருக்க மாதிரியே இருக்காங்க. சரி, இவ்வளோ நகையை வச்சு தான் நம்ம பண்ணுமா, நம்மளுக்கு என்ன இப்படி ஆயிடுச்சு, இந்த எதிர்கார மெஸ்கார நான் பார்த்துக்கிறான்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஃபீலிங்லேயே இருக்காங்க. சரவணன் எல்லாரும் ஆறுதல் படத்தை பார்த்தாங்க. ஆனால் சரவணன் வந்துட்டு ரொம்ப இதாகவே இருந்தார். இந்த மாதிரி சரி சொல்லி எல்லாம் கிளம்பிட்டாங்க. சரவணனும் நகையை அடகு வைக்க போயிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம மீனாட்சி வந்துட்டு முத்தலகை பார்த்தாங்க. முத்தலகு வந்துட்டு ரொம்ப கோபமாகவே இருந்தாங்க. ஏன்னா முத்தலகோட நகையை வந்து சரவணன் எடுத்துகிட்டு போயிட்டார் அடகு வைக்க. முத்தலகு துளி கூட இதுக்கு விருப்பம் இல்லை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, தேன்மொழி மெஸ்ஸில் அந்த ஜெகநாதனுங்கிறவர் மட்டனை சிக்கன் எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டுருக்காரு. அப்போ வந்துட்டு நம்ம சரவணன் பைக்கில் வராரு. வந்துட்டு, ஏன்டா அவனுக்கெல்லாம் வெக்கமாகவே இல்லையா, இப்படி பண்ணியிருக்கிற, எங்கள் மெஸ்ஸோட ஐடியா காப்பி பண்ணிருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஜெகநாதனும், தம்பி கொஞ்சம் வார்த்தையை கொஞ்சம் மரியாதையாக பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு என்னடா மரியாதை, வெக்கமே இல்லாமல் அடுத்தவங்களோட காப்பி பண்ணியிருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து, நாங்கள் அப்படி தான் திருடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தேன்மொழி அங்கேருந்து வராங்க. தேன்மொழி இப்போ தான் காமிக்கிறாங்க. அங்கேருந்து வந்துட்டு, நாங்கள் அப்படி தான் திருடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரவணனும், எப்படி இப்படி கூச்சமே படாமல் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தேன்மொழி வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எதுக்கு கூச்சப்படணும், இது பேர் தான் பிஸ்னஸ் டாக்டிக்ஸ், உனக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இப்படி திருடி பண்ணுறது தான் உங்களோட பிஸ்னஸ் டாக்டிக்ஸா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சரவணன், ஆமாம் இதுதான் வெளிநாட்டிலலாம் இப்படி தான் பண்ணுறாங்க, ப்ரொஃபஷனல் எக்டிக்ஸு, தொழில் தர்மம் அப்படின்னு சொல்லி தேன்மொழி வந்து சரவணனை ரொம்ப கூச்சப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் தேன்மொழி சொல்கிறாங்க, நீங்கள் வந்துட்டு அங்கே ஹனிமூன் போயிட்டீங்க எங்களுக்கு, ஏன்னா என் மைண்டில் ஒரு டெலிவிஷன்லாம் மிஸ் ஆரம்பிக்கலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு, அக்கம் பக்கத்தில் விசாரித்தேன், அவங்க சொன்னாங்க எதிர்த்தாப்பில் ஒரு மிஸ் வரப்போகுது, ஆனால் அது இங்கே வர மாதிரி தெரியல, ரொம்ப நாள் ஆகும் போலன்னு சொன்னாங்க. சரி, இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் ஆரம்பிச்சலான்னு சொல்லி இந்த வீடை வாடகை எடுத்தோம். அப்போ எப்படி ஐடியாவே எங்களுக்கு கிடைக்கல, அப்போ தான் அவங்க சக்தியில் வந்து மாட்டினாரு, கொஞ்சம் காசு அள்ளி போட்டேன், அவர் வந்துட்டு ஐடியா அப்படியே தந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சரவணனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அப்புறம் தேன்மொழி சொல்கிறாங்க, உங்களுக்கு தான் நாங்கள் ஹோட்டல் வைக்கிறது பிரச்சனை, எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் தேவானை மெஸ்ஸை எப்படினாலும் நடத்திக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரவணன் வந்து நான் கடுப்பிலே இருக்காரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. நைட் ஆகிடுச்சு, சாப்பிட்ருக்காங்க எல்லோரும் உட்காந்துட்டு. நம்ம சக்திவேல் வந்துட்டு வெளியே நிற்க வச்சிடுறாங்க, ஏன்னா அவர் பண்ண வேலை அப்படி. நம்ம வேலுச்சாமி சரவணன்லாம் ரொம்ப கோபமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சக்திவேலுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு, சத்தியாவை கூப்பிட்டுருக்காங்க.
நம்ம சங்கரபாண்டி சொல்கிறாரு, என்ன ஏதோ சத்தம் கேட்குது, அந்த கரண்டி எடுத்து அடிங்கன்னு சொல்லிட்டு கரண்டி எடுத்து சக்தியால் மூஞ்சில் அடிச்சிடுறாங்க. அடிச்சதுக்கப்புறம் உனக்கெல்லாம் சோகம் கிடையாது, நீ வெளியே நின்ற அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால வேலுச்சாமி வர, வேலுச்சாமி வந்து ராஜி கிட்ட கேட்குறாங்க சாப்பிட்டியான்னு, ராஜி சாப்பிட்ட சொல்கிறாங்க. நம்ம முத்தலோட கேட்குறாங்க, முத்தலுங்க நான் அப்புறம் சாப்பிட்றேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம இவங்க சக்திகள் வந்துட்டு வேலுச்சாமிகிட்ட, மாமா என்கிட்ட கேட்கல அப்படின்னு சொல்கிறாங்க. நீ உன்ட்டெல்லாம் கேட்கவே கூடாது, மரியாதையும் அமைதியான இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சக்திகள் திரும்பி வாய் அடக்க வச்சிடுறாங்க. அதனால மீனாட்சி சொல்கிறாங்க, என்னதான் இருந்தாலும் அந்த வீட்டோட மாப்பிள்ளையாச்சும் எவ்வளோ நேரம் வெளியே நிற்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. வெளியவே நிற்கிட்டோம் அவன் பண்ணால் வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நின்றுருக்காங்க. அதனால் நம்ம சங்கரப்பாண்டியன்னு சொல்கிறாங்க, எத்தனை இதை வித்துட்டு தின்றுருக்க, நீ வெளியே நின்ற அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன வித்துட்டு வித்துறேன்னு சொல்கிறீங்க, நான் அதை எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு எபிசோட் என்ன, தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.